ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? சூப்பா, எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பணம் பணம் பணம். அதான் என்கிட்ட இல்ல, ரெடி பண்ணி தரேன்னு சொன்னல்ல? ஆமா சொன்ன, ஆனா இப்ப எனக்கு அந்த பணம் வேணாம். உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா இருக்கு. நீயே இப்பதான் பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆயிருக்க. அதையே நான் கெடுக்கணும், அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன இவன் திடீர்னு நல்லவ மாதிரி பேசுறான்? ஹலோ, லைன்ல இருக்கியா? இருக்கேன், சொல்லு. அதனால நமக்குள்ள சுமூகமா பேசி இந்த பிரச்சனைய முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா. அதனால நீ என்ன செய்யற? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட், ஒரு 4 லட்சத்தை எனக்கு கொடுத்துரு. அதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுப்போம். 4 லட்சமா? ஆமா, அதுவும் நாளைக்கே. நாலு லட்சம் அதுவும் நாளைக்கு? என்ன கண்டிப்பா முடியாது, என்ன விளையாடுறியா? ஏய் என்னடி, கொஞ்சம் அமைதியா பேசுனா சவுண்ட ஏத்துற. முடியாதா? நான் உங்ககிட்ட முடியுமா முடியாதான்னு கேட்கல, கொண்டு வரணும்னு சொல்றேன். புரியுதா? நீ என்ன கொன்னே போட்டாலும் இப்ப என்கிட்ட எந்த காசும் கிடையாது. நடிக்காதடி, வந்த 4 மாசத்துல ஒரு பெரிய இடத்து பையனை வளைச்சு போட்டுட்டு 1000 பொய்ய சொல்லி சொந்த அப்பா அம்மாக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கனா? நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்ப? நான் உன்கிட்ட கத்துக்கணும்டி. அதனால இந்த நாடகம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் சீரியஸா சொல்றேன், நான் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போறேன். அங்க இதை விட வெயிட்டான ப்ராஜெக்ட் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. நீ இந்த 4 லட்ச ரூபாய மட்டும் கொடு, இனிமே உன் வாழ்க்கையில இந்த மூர்த்தி வரவே மாட்டான். பாரு, ஒருவேளை என்னை ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வையேன். சென்னையில் ஆத்மி மருத்துவமனை அதிபரின் மருமகள் ஜல்சா வழக்கில் கைதா, திடுக்கிடும் செய்திகள் அப்படின்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் உன் வீட்டு நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகும். புரியுதா? என்ன இவன் இஷ்டத்துக்கு போன் பண்ணி காசு கேக்குறான்? இப்ப இவனுக்கு பயந்தோனா மறுபடியும் பணம் கேட்டு மிரட்டுவான். என்னானாலும் பரவாயில்ல, இனி இவனுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் எப்படி மிரட்டினாலும் என்கிட்ட இப்ப காசு இல்ல, அதுதான் உண்மை. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னால முடியுதோ இல்லையோ நீ இத செஞ்சுதான் ஆகணும். உனக்கு வேற சாய்ஸ் இல்ல. நாளை காலையில 11 மணிக்கு எனக்கு 4 லட்சம் வேணும். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட காசு இல்லன்னு சொல்ற, 4 லட்சம் வேணும், 40 லட்சம் வேணும்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யார்கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்னால இப்போதைக்கு பணத்தை ரெடி பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏய் ஏய், ஹலோ ஹலோ, வெச்சிட்டா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இப்ப என்ன செய்யறது?
நடக்காது முடியாதுன்னு குரல் எகிருச்சு. இப்ப என்னமோ திணறுது. என்கிட்ட நிஜமாவே அவ்வளவு பணம் இல்ல. உங்ககிட்ட இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நினைச்சா ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணு. இல்லனா இப்போ உனக்கு அனுப்புறனே அந்த ஸ்பெஷல் போட்டோஸ உன் மாமியா காரிக்கும் உங்க ஆத்தா காரிக்கும் அனுப்ப எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா எனக்கு தேவை பணம் தான். அதுவும் கடைசியா கேக்குறேன். கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீயும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருப்பேன். அவளை ஏமாத்தணும் நினைச்சேன்னு பையன், அவ்வளோதான். நீ நம்ம கிட்டிய மித்து. ஹே மித்ரா, அழுதுட்டு இருக்கியா? இல்லையே மித்ரா, நான் தான் பார்த்தேன் நீ அழுதுட்டு இருக்கத. அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுங்க ப்ளீஸ். ஏ மித்ரா உட்காந்து அழுதுட்டு இருக்க, அதை எப்படி நான் பார்த்துட்டு அப்படியே சும்மா போக முடியும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு மித்ரா. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுங்க வினய், போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. மித்ரா, நீயே என்ன முட்டாளவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடியே உட்காந்து அழுதுட்டு இருக்க, கேட்டா என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. அம்மா, நீ ஏன் இப்படி பண்ற? ஐயோ, என்ன வினை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு, மலுப்பு கூட. நான் இருக்கிற நிலைமையில இவர் வேற. கேளுங்க. நீ பாரு, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மித்ரா, என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா? என்ன பிடிக்கல உனக்கு? ஐயோ, அப்படிலாம் இல்ல வினய், எத்தனை தடவை நான் சொல்றது. இல்ல, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அம்மா சித்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த வீட்டுல எனக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? I'm sorry. Sorry, Mitra. Really sorry, Mitra. இங்க பாரு, நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது உண்மைதான். நான் அதுக்காக உன்னை கண்டுக்காமல நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு. இதாங்க என் பிரச்சனை, இதான் என் பிரச்சனை. என்னை இவ்வளவு தூரம் நோட் பண்ணி யாரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்ததில்ல. நான் என்ன செஞ்சாலும் என்ன எதுன்னு காது கொடுத்து கேட்டதே இல்ல. இப்ப எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. என்னால கொஞ்சம் கூட அமைதியா இருக்க முடியல. தலைவலின்னு உட்கார முடியாது, தோ அழக்கூட முடியாது. இதுதான் என் பிரச்சனை, புரியுதா? அதுதான் உங்களுக்கே தெரியுதுல்ல. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு. அப்புறம் ஏன் நீங்க என்ன என்னன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? எதுவுமே இல்ல, சும்மா அழணும் தோணுச்சு, நான் அழுதுட்டு இருக்கேன். சும்மா பைத்திய மாதிரி பேசாத மித்ரா. இங்க எல்லாருமே உன் மேல அன்பா அக்கறையா இருந்துட்டு இருக்கோம். அதான் உனக்கு தொல்லையா பிரச்சனையா இருக்கா? நான் அப்படி எல்லாம் சொல்ல வரலங்க. ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே தேவைப்படும். அப்படி தேவைப்படுறப்போ அத கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீ என்ன வேணா செஞ்சுப்ப, நான் உன எதுவுமே கேட்க கூடாது, அவ்வளவுதானே? ஓகே, இந்த டீலிங் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். இங்க பாரு, அதே மாதிரி நானும் என்ன வேணா செய்வேன், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. என்ன, எங்களுக்குன்னு ஒரு டைம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி, இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாதானே? நான் மட்டும் என்னமோ இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கல்யாணம் பண்ணி கொண்டாடிங்களோட சந்தோஷமா இருந்திருக்கேனா என்ன? இங்க பாரு, எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இத்தனை நாள் நான் மட்டும் தான் அந்த ரூம்ல இருந்தேன். இப்ப கொண்டாட்டி என் கூடவே ஒருத்தி இருக்கா. இங்க பாரு, இந்த கப்போர்டு, இந்த பெட்டு, இந்த மிரர், இந்த பாத்ரூம் எல்லாத்தையுமே அவளும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் சாப்பிடலன்னா, தண்ணி குடிக்கலன்னா ஏன் என்னன்னு ஒருத்தி கேள்வி கேட்கிறேன்.
இதெல்லாம் எனக்கும் தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க வீம்புக்குன்னு பேசுறீங்க வினய். இங்க பாரு, ஒரு வீம்பு இல்ல, நானும் உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என் கண்ணை திறந்துட்ட, இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காத, சரியா? அது வேற, இது வேறங்க. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான், ரூல்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த அழுகையை நிறுத்தாம அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க அழுது பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் அப்புறமா இந்த ரூம்குள்ள வரேன், சரியா? ஐயோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பாய். டென்ஷன் புரியாம இவர் வேற எப்படி பேசிட்டு போறாரு? பெரிய இவ இவ என்ன வேணா பண்ணுவாளா, நாங்க கண்டுக்கவே கூடாதான். வினய், ஒரு வார்த்தை அவகிட்ட போய் பேசினா என்னன்னு மட்டும் பாரு. பெரிய இவ இந்த வினைனா என்ன, சும்மாவா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? மாப்ள மாப்ள டேய் மாப்ள, யோ அறிவே இருக்க, அவன் என்ன மூட்ல வந்துட்டு இருக்கான்? அம்மா எப்பயா வந்த நீ? ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்துட்டேன்னு நாடி ஜோசியர் சொன்னார். மாப்பிள்ள, ரொம்ப நேரமாக உட்காந்து தான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கிறது கூட தெரியாம நீ புலம்பிட்டு இருக்க. நீ இப்படி புலம்புற அளவுக்கு என்ன நடந்தது? என்ன செய்யறது? எல்லாருமே சொன்னாங்க இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்க முடியாது, கல்யாணம் வேண்டாம், லைஃப் காம்ப்ளிகேட் ஆகிடும், அது இதுன்னு. என்ன பண்றது, இந்த புத்திக்கு அப்பா எட்டல, நான் நம்பல. இப்ப புரியுதியா மம்சு? நான் இப்ப சொல்றேன், நீ எடுத்த முடிவுதான் கரெக்டான முடிவு. என்ன முடிவு? இங்க பாரு, தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காத. என்ன ஆ சதோ சப்பளம் விட அஸ்கு புஸ்க கிஸ்கே? ஏ மாப்பிள, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்ப, நான் கல்யாணம் பண்ணிக்காம மொட்டை பையனா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என்னமோ, நான் கற்பூரத்தை அணைச்சு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க, பொண்ணு கிடைக்கல மாப்பிள. இப்ப அட்லீஸ்ட் ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்காவது ஒரு பொண்ணு கொண்டு நிறுத்து, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு பாரு மாப்பிள. யோ ஓ, நல்லதுக்கு நான் சொன்னேன், நீ கேட்டா கேளுன்னா எக்கடி கிட்ட நாசமா போ. ஏமாப்ள, உனக்கும் மித்ராவுக்கும் சண்டையா? ம், ஆமா. அவ கூட சண்டை போடுறதுக்கு நான் யாரியா? காளிக்குட்ட புருஷா. யோ, என்னமாப்ள நீ சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. யோ, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்புறம் அதுக்கு முட்டை போட்ட கோழி கணக்கா கக்க போக்கான்னு கத்திட்டு இருந்தா? யோ, சொல்றது கேளுக்கிறேன். அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை. நான் ரூமுக்குள்ள போனேன், உட்காந்து அழுதுட்டு இருக்கா, என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறா. ஏதோ பெரிய பர்சனலா? பர்சனல். இங்க பாரு மாம்சே, இப்ப நீயே சொல்ல, நான் ரூம் குள்ள போறேன், என் கண்ணு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்க, இப்ப என்னன்னு கேட்டா பதில் சொல்லுமா இல்ல? கண்டிப்பா சொல்லணும் மாப்ள. அதை விட்டுட்டு நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா மாப்ள? இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கூலாரு, சும்மா அனாவசியமா டென்ஷன் ஆயிட்டு. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மாப்ள, பொண்ணுங்க நம்மள மாதிரி இல்ல, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மாப்ள. அதுதாயா? நான் என்ன பிரச்சனை அவகிட்ட கேட்டேன், சொல்லணும்ல? நீ கேட்டா சொல்லிடுவாங்களோ, நீ யாரும் உங்ககிட்ட சொல்றதுக்கு? ஐயோ, தாலி கட்டிட்டா எல்லாத்தையும் கிட்ட வந்து சொல்லிட முடியுமா? யோ பையா, நீ அவளை மாதிரி தான் பேசிட்டு இருக்க மாப்பிள. அவள் இதை தான் சொன்னல, கரெக்டாக தான் சொல்லியிருக்கா மாப்பிள. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், மித்ரா என்னை பிறந்ததுலேருந்து உங்கூடையா இருந்தா இல்லையே, இப்போ தானே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அவள் வாழ்ந்த விதம் வேற மாப்பிள, அவள் வாழ்க்கை வேற, அவள் பிரச்சனை வேற, அவள் கனவு வேற, எல்லாமே வேற 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 மாப்பிள. இப்படி திடீர்னு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு உன் பிரச்சனை என்னன்னு கேட்டால் உடனே அவள் சொல்லிடுவாளா? முடியாது மாப்பிள, அவளால் அவ்வளோ சீக்கிரம் அங்கிருந்து இங்கே அடாப்ட் ஆக முடியாது. இதை நீ தான் மாப்பிள புரிஞ்சுக்கணும். இதே தான் மாம்சம் மித்ரம் சொன்னா? சரியாக தான் சொல்லியிருக்கா. உனக்கு இந்த மூட் ஸ்விங்கன்னு என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ மாப்பிள. நம்ம திடீர்னு சிரித்து பேசுவோம், டென்ஷனில் பேசுவோம், கத்துவோம், சந்தோஷப்படுவோம், இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் நம்ம சொல்லிடலாம். ஆனால் பொண்ணுக்கு அப்படி இல்லை, அவங்க மனசும் உடம்பு வேற மாப்பிள. அவங்க சிரிப்பாங்க, அழுவாங்க, திடீர்னு சிடிச்சிடின்னு எரிஞ்சுடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் அவங்களால சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது ஹார்மோன்ஸ் காரணமாக கூட இருக்கலாம் மாப்பிள. உன் பிரச்சனை என்ன? மித்ராவுக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதான கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனில் இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுறேன் மாப்பிள. அப்படி இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணால் முதல்ல அந்த இன்செக்யூரிட்டிக்கு தூரம் ஏறி. இந்த இன்செக்யூரிட்டி தான் பல ரிலேஷன்ஷிப் நாசமாக போகிறதுக்கு காரணம். புரியுதா? யோ,
எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்சே. இல்லையா? இல்லன்னா சந்தோஷமாப்ல. இந்த மாதிரி நீ கோவப்படாத, தயவு செஞ்சு மித்ரா புரிஞ்சுக்கோ. இத பார், உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்காத. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லா நல்லது கெட்டதுக்கான பலன்களையும் உன்னோட சேர்ந்து அவளும் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போது அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு இந்த பயம் கூட காரணமாக இருக்கலாம்ல. சே, நான் இவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கேன்ல மாம்சார். சுயநலமெல்லாம் இல்லாமாப்பில, அது எப்படி சொல்கிறதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு தான். அது எப்படின்னா, உன் மித்ராவுக்கு மேலே அக்கறை இருந்ததுனால தானே கோயிலில் போய் உனக்காக வேண்டிக்கிட்டா. அதே மாதிரி உனக்கு அவன் மேலே அக்கறை இருக்குது, அதனால தான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நீ டென்ஷனாக வரேன். என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும். இதை நினச்சி உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காது, புரியுதா? சரி மேம், ஐம் சாரி. அந்த சாரி என்கிட்ட சொல்லாத, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லு. அவ கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுமே, நான் அப்புறமும் போய் பேசுகிறேன். ஓகே, இப்போ சொன்னாலும் சரி, அப்புறம் சொன்னாலும் சரி, சொன்னால் போதும். ஒரு நிமிஷம். ஆமாம், பொண்ணுங்களை பற்றி உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது, அதுவும் டீட்டெயிலாக பேசுகிற? மாப்பிள, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியணுங்கிறது இல்லை, ஆம்பளை கூட தெரியலாம். ஓகே, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்ன ஆக போகுது? வாழ்க்கையோட எந்த பகுதி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, எந்த விஷயத்தை நான் கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும்னு நினைக்கிறேனோ, அது மறுபடியும் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குதே கடவுளே. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? என் குடும்பத்தை காப்பாத்தவும் என் அப்பாவோட மானத்தை காப்பாத்தவும் நான் எடுத்த முடிவு தப்பா? நான் சந்திச்ச எல்லா பிரச்சனையும் தீரணும் நினைச்சது ஒரு தப்பா? வெளிச்சம் தானா நம்மளை தேடி வராது, வெளிச்சத்தை நாம தான் தேடி போகணும்னு நினைச்சிட்டு வந்தேனே, அது தப்பா? நானும் மத்த பொண்ணுங்க மாதிரி இருந்திருக்கலாமா? என் வாழ்க்கை என்னை எங்க கொண்டு போகுதுன்னு தெரியல. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மூர்த்தி கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா? இதுக்கு ஒரு வழியே இல்லையா? அசால்ட்டா 4 லட்சம் கேக்குறானே, நான் எங்க போறது? இந்த காசு என்ன ஏன் இப்படி துரத்துது? ஒருவேளை மூர்த்தி அவன் சொன்ன மாதிரியே அந்த போட்டோஸை எல்லாருக்கும் அனுப்பிட்டானா? நல்லவன் இல்ல, யூஎஸ்ல பிசினஸ்லாம் பண்ணாம வெட்டியா பல பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தவன். நீ என்கிட்ட பாக்குறல்ல, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. அதை தாண்டி வேற ஒரு வினை இருக்கான், அவங்கிட்ட வேற ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா அது உனக்கு அதிர்ச்சியா இருக்குமா இருக்காதா? எல்லா பொய்யுமே கரெக்டும் இல்ல, அதே மாதிரி எல்லா பொய்யுமே நம்மளால மன்னிக்கவும் முடியாது. வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது.
நல்லதோ கெட்டதோ நம்மளே போய் உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்றதா சரி. மூர்த்தி மூலமா யாருக்கும் எதுவும் தெரிய வரக்கூடாது. அதுக்காக அவன் கேட்ட காசை என்னால எப்படி கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு, ஆனா மீதிக்கு எங்க போறது? தீபா கிட்ட கேக்கலாமா? அவகிட்ட பாவம் எப்படி அவ்வளோ பணம் இருக்கும்? வினய் கிட்டயே ஏதாவது காரணம் சொல்லி கேக்கலாமா? ஐயோ வேண்டாம், இது வரைக்கும் சொன்ன பொய்யே போதும். புதுசா எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம். டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இந்த மூர்த்தி நிச்சயமா என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்யறது? ஐயோ என்ன செய்யறதுனே தெரியலையே. 4 லட்சம், அதுவும் நாளைக்கு. இந்த பணத்தை கொடுத்துட்டா திரும்ப வரவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்றான். ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவனுக்கு காசு கொடுத்து பாப்போமா? ஆனா காசுக்கு என்ன செய்யறது?